பிரைஸ் த லார்ட், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 2:1-8 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனந்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஆமேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய பரலோக தந்தையே, உமது வசனங்களை, உமது கற்பனைகளை நாங்கள் தினந்தோறும் கை கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உமது கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு அவபக்தியானது ராஜா. நாங்கள் அப்படி இராமல் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை அன்பு செய்கிறவர்களாய், உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க அப்பா. நீர் ஒளியையாயிருக்கிறீர் ராஜா. எங்களுள்ள இருள் நீங்கும்படி செய்யும் கத்தாவே. நாங்கள் பெற்றிருக்கிற மெய்யான ஒளியை இந்த உலகம் கண்டு கொள்ளுமாறு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.